வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது ஓட்டு கனவா? இந்த கனவால் பல்லு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கனவால் பல்லு எப்போதுமே எவ்வளோ நீட்டாக இருக்கும். எல்லா கனவாவோடையும் பல்லு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இந்த கனவால் இந்த கனவாயை எப்படி க்ளீன் பண்ணி சமைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் வெட்டணும் கனவாயை, அப்படியே தான் கொஞ்சம் நீட்டாக வரும். இல்லைன்னா மையெல்லாம் ரொம்ப கலங்கிக்கிட்டு ஒரு மாதிரி வரும். அதனால் நடுவில் பிளந்தோம்னா மட்டும்தான் நீட்டாக வரும். அதில் வந்துக்கிட்டு ஏன் ஓட்டுக்கணவான்னு சொல்கிறோம்னா, இந்த இருக்க வரைக்கும் இந்த ஓடு இதனால தான் அதை வந்துக்கிட்டு ஓட்டுக்கணவான்னு சொல்லுவோம். பக்கத்தில் உள்ள கனவால் பாருங்களேன், எவ்வளோ மீன் உள்ளே இருக்குன்னு பாருங்கள் வயிற்றுக்குள்ளே. இப்போ இந்த கழிவுகள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கனவால் ஒரு ஓடு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஓடு வந்துக்கிட்டு கால்சியம் சத்து உள்ளது. அது வந்துக்கிட்டு இந்த லவ் பேர்ட்ஸு, கிளி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வச்சோம்னா நல்லா சாப்பிடும். அந்த ஓடை பாருங்கள், இந்த இருக்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதிலே பெரிய கனவானா ரொம்ப பெருசாக இருக்கும். இது காசுக்கெலாம் போகும் இந்த ஓடு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிற மை இது எல்லாத்தையும் வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அங்கே வருங்களேன், அந்த சதையை பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அது தனியாக லாக்காக கலண்டு வருது பாருங்க, தோலை விட்டுட்டு சதை மட்டும் லாக்காக வந்துடும், தோல் லாக்காக போயிடும். இந்த கனவால் பார்த்தீங்களா, நீட்டாக வந்துட்டா. இந்த கனவா ரேட் அதிகம். இந்த கனவா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க அந்த கழிவு பாருங்க, கனவால் உள்ள கழிவு. அது கழிவு இந்த ஒரு கை வச்சு கட்டுறப்பிள்ளையே, அது வந்துக்கிட்டு மை வர்ற இடம், அதான் மை உள்ளே தங்கியிருக்கும். அதனால் அதை கலைக்கிறக்கூடாது. அதனால் லாக்காக அதை வெட்டி அந்த கழிவு ஃபுல்லாக லாக்காக வெட்டி தூக்கி போடுறாங்க. வேறுங்களா, இந்த பல்ல பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. லாக்காக எடுத்து காட்டியிருக்காங்க நம்மளுக்கு பல்லு. அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே மண்டே பாருங்கள். இப்போ அந்த கண்ணை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கண்ணெலாம் யாருங்க இந்த பல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு பல்லும் கண்ணும் ஒரே சைஸில் இருக்குது. இப்போதைக்கு அந்த மை போகணும்னு சொல்கிறதுக்காக கழுவிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா வெட்டிட்டு தான் அதை சுத்தமாக கழுவி சமைப்பாங்க. யாருங்க வெட்டுறதை பாருங்கள், இந்த கனவை இப்படி வெட்டினோம்னா நீட்டாக இருக்கும். எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டுங்க, உடனே வேகும். அதுக்காக தான் இப்படி வெட்டுறது. பார்த்தீங்களா, வரிசையாக கோடு போட்டுட்டு அதை லாக்காக எடுத்தோம்னா தனியாக வந்துடும். அதை எப்படி எடுத்து போடுறாங்கன்னு பாருங்கள். யாருங்க அதை மொத்தமாக வச்சு அப்படி தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக, இதோடய நல்ல சின்னதாக போட்டால் இன்னும் நல்லா வேகும் கனவை. இப்போ நம்ம அதிலேயே சின்னதாக போடுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்துக்கிட்டு மண்டை பகுதி, அது தனியாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் மண்டை பகுதி தான். அதில் அந்த இது மாதிரி இருக்கும்ல, ரெக்க மாதிரி அந்த பகுதி யாருங்க இந்த இருக்கல, இந்த பகுதி தான் அது அப்படி வெட்டினது. இப்போ வந்துக்கிட்டு நம்ம கனவாக குழம்பு வைக்க போகிறோம், அதுக்காக தான் இதை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குரிய வேலையில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பச்சைக்காய் எல்லாம் வந்துக்கிட்டு முன்னக்கூடியே வெட்டி வச்சுட்டாங்க. நம்ம அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால இதை வெட்டுறதே எடுக்க முடில. இஞ்சி எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள், அது எல்லாமே லாக்காக வச்சுட்டு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடும் அதே மாதிரி கடல் மேலே அவசரத்துக்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்துக்கிட்டு வத்தல், கடுகு இதை போட்டுக்கிட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதங்க விட்றாங்க.
இப்போ மொத்தமாக தக்காளி இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டாங்க. இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் பொடி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கணவாயை எடுத்து போடுறாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கணவாய்க்கு. அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாமே போடணும். இப்போ வந்துக்கிட்டு கொதிக்க விட்டு நல்லா வெந்த பின்னாடி அப்புறம் மசாலா போட்டு குழம்பை கொஞ்சம் வத்த விட்டுட்டு இறக்கிட்டால் போதும். இறங்க கொதிச்சுட்டு இப்போ சிக்கன் மசாலா போடுறாங்க. மீன் குழம்பு பொடி கொஞ்சோன்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் வத்தப் பொடி அதுவும் கொஞ்சோன்னு போடுறாங்க. அவ்வளோதான் மசாலா, வேறு எதுவும் இல்லை. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு. அங்கே பாருங்க எப்படி வத்திட்டுன்னு பாருங்கள். கனவா குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.